ஸோ இந்த ரெண்டாம் நம்பர் பிறந்தவங்க இந்த தேதியில பிறந்தவங்களாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு ஓரளவுக்கு பார்க்கலாம். நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கோங்க, ஏதாவது நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படியாவது மூடி மறைச்சு அதை எப்படி வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்றது வந்து மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே எல்லாருக்குமே வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்ல முடியாது, சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மாறி மாறி தானே இருக்கும். ஓகே, இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்கலாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, எமோஷ்னலி ஈஸியாக அவங்கள ட்ரைன் பண்ணலாம். ஒருத்தவங்க வந்து இவங்களை டார்கெட் பண்ணிட்டு எமோஷ்னலி ட்ரைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸி தான், ஒன்றும் பெரிய டாஸ்க் இருக்காது. பட் இவங்க ரொம்ப இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அது சொல்கிறது, இப்படி இது வந்து பண்ணலாம், இந்த பொருள் வாங்கினா நமக்கு வந்து நல்லா இருக்கும், இது வந்து வேண்டாம், அது கரெக்டாக இல்லை, அங்கே போகலாம், அங்கே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால அவங்க சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் வந்து சில நேரத்தில் ரொம்ப மூடி டைப்பாக ஆயிடுவாங்க, அதாவது எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க, திடீர்னு இவங்க இவ்வளோ நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, இன்றைக்கி என்ன பேசவே இல்லை, அதே பர்சனாக இருப்பாங்க, போன மீட்டில் வந்து பயங்கர சூப்பராக பேசியிருப்பாங்க, அடுத்த மீட்டில் ஒன்று பேர் தான் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மூடி டைப் வந்து நடுவில் நடுவில் வரும், கொஞ்சம் வந்து நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு க்ரௌடுக்கு போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு மர்ஜ் ஆக மாட்டாங்க, ஒரு நர்வஸாக இருந்து கொஞ்சம் ஒரு இதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு அப்படிதான் வந்து அவங்களால மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, ஸோ அவங்க அடுத்தவங்கனால வந்து ரொம்பவே அங்கீகரிக்கப்படுவாங்க, இவன் நல்லவன்பா அப்படின்ற மாதிரி அங்கீகரிக்கப்படுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பர்ஃபெக்டா அவங்களோட ஒர்க் பண்ற விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து துல்லியமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் தாராளமாக இவங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் கம்பேக் கொடுக்கக்கூடிய எனர்ஜி நம்ம டூக்கில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. இவங்க ட்ரைன் ஆனாங்க, மைண்டு ரொம்ப டவுன் ஆச்சுன்னா அது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்பி மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வருவாங்க, அந்த அளவுக்கு அந்த சேஞ்ச் இவங்கக்கிட்ட வந்து பெட்டராக எதிர்பார்க்கலாம். ஓகே, இவங்க வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்களோ, எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வளைக்கவே முடியாது, கம்மி மாதிரி ஆயிடுவாங்க திடீர்னு, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம், ஜாலியாக இருந்தாலும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஃபன்னு, கோபம் வந்துச்சு, சோகமாக இருந்தாங்க, அழுகிறாங்கன்னா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம், யாருமே அந்த மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. இந்த ரெண்டு எனர்ஜியுமே வந்து ஜாஸ்தி இவங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்பர் டூவோட பேசிக்கான விஷயம். அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான வேலை, எந்த வேலை வந்து ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எழுத்தாளராக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ ரைட்டிங், இப்போ படத்துக்கு டைரக்ஷன், இந்த ரைட்டிங்லாம் பண்ணுவாங்களே, கதை எழுதுறது, அப்புறம் புக்ஸ் எழுதுறது, இல்லை என்ன பிளாக்ஸ் எல்லாம் எழுதுறது, ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும். அதே மாதிரி பெயிண்டிங், க்ரியேட்டிவான ஒர்க்கு, ஆர்கிடெக்டு, ஸோ அந்த க்ரியேட்டிவாக அவங்களோட மைண்டோட இதை வச்சே வந்து அவங்களோட பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த க்ரியேட்டிவ்னஸ் வந்து தனியாக இவங்களுக்கு தெரியும், இந்த வேலை வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் சும்மா ட்ராயிங் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னா அதில் இவரோட க்ரியேட்டிவ்னஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட வேலையிலையும் வந்து அந்த க்ரியேட்டிவ்னால ரொம்ப சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அடுத்தது இவங்களுக்கு வந்து மேரேஜ் பார்ட்னர் வந்து எந்த தேதியில இருந்தா ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 21ஆம் தேதி, அடுத்தது 20ஆம் தேதி, 19, 20, இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி வந்து இந்த டெய்லி மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த தேதியில இருந்தா ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6, 9, இதெல்லாம் ரொம்ப லக்கியாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களோட லக்கியான அதிர்ஷ்டமான கிழமைகள் எது அப்படின்னு பார்த்தா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 கிழமை ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இந்த டேஸில் பண்ணுங்கள். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான கலர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒயிட் கலர்,
கிரீம் கலர், ப்ளூ கலர், இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு உண்டான லக்கியான ஜுவல்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, டைமண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஸோ டைமண்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணலாம், மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், அப்புறம் அகேட் கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இம்பார்ட்டண்டான நாலு வயசு சொல்றேன். அந்த நாலு வயசுல வந்து லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் பீக் வந்து உங்களால கொடுக்க முடியும். அது என்ன வயசு அப்படின்னா 34, 43, 52, 61. இந்த வயசுல, அதாவது 34வது வயசுல, 43வது வயசுல, 52வது வயசுல, 61வது வயசுல. ஸோ இந்த வயசுல உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஒரு புது புது மக்களை வந்து அந்த டைம்ல மீட் பண்ணுவீங்க. மீட் பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியான டைம் பீரியடா இருக்கும் இந்த இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வேற என்ன சொல்லணும், அடுத்தது மந்திரம் சொல்லணும் இல்ல ஃபுட்டு சொல்றேன். உங்களுக்கு நீங்க எந்த ஃபுட்டு வந்து சாப்பிடலாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்டம்னு சொல்றத விட உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணிட்டா உங்களுக்கு அது சம்மந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சேஃபரா இருந்துக்கலாம், பிரச்சனைகள் வராம அப்படின்றது சொல்றேன். ஸோ நம்பர் டூல இருக்கவங்க, தண்ணி, வாட்டரோட கண்டென்ட் நீங்க எடுத்துட்டே இருக்க வேண்டியதா. அது நீங்க ஜூஸா குடிங்க, தண்ணியா குடிங்க, டீ காஃபியோ எது வேணாலும் குடிங்க. வாட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கும் உங்களோட லைஃப்ல. ஸோ டெய்லியும் வாட்டர் இன்டேக் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்க யூஸ் பண்ணதை விட உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஒரு தண்ணியில விளையக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, சாப்பாடு ஐட்டம்லாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் இருக்குல்ல, லோட்டஸ் சீட்ஸ், அந்த லோட்டஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவோம் தெரியும்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். மக்கானான்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் குக்கும்பர், லெமன்ஸு, வாட்டர் மில்லன், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி ப்ரூன்ஸ் இருக்குல்ல, ப்ரூன்ஸ் இருக்குல்ல ட்ரை ஃப்ரூட், அந்த ப்ரூன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது ஆப்பிள்ஸு, ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் அவ்வளோதான், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, குக்கும்பர், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக லக்கியாக இருக்கக்கூடிய சாப்பாட்டு விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறையா ஸ்பைஸான இருக்கிற விஷயம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஸ்பைஸியான ஃபுட்டு, ஸ்பைஸியான கறி, நான் இது சொல்கிறேன் குழம்பு மாதிரி ஸ்பைஸியான குழம்பு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அதிகம் மிளகா, அதிகம் ஸ்பைஸு, மசாலா அந்த டைப்பில் இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இதை அவாய்ட் பண்ணிட்டு தான் பாருங்களேன் உங்களோட ஹெல்த் வைஸில் ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் அடுத்தது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான இது பார்ப்போம், அதிர்ஷ்ட சக்கரம் என்னன்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க, இது எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி நீங்க சும்மா ஒரு குட்டி பேப்பர்ல எழுதினீங்கன்னா கூட போதும், உங்க கூட வச்சுக்கோங்க. அதுதான் 7, 2, 9, 8, 6, 4, 3, 10, 5. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளியரா இருக்கான்னு பாருங்க, கிளார் அடிக்கல. ஸோ இது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சக்கரம்னு சொல்லலாம், அதிர்ஷ்ட எந்திரம்னு சொல்லலாம். நம்ம 2, 11, 20, 29க்கு 7, 2, 9, 8, 6, 4, 3, 10, 5 நோட் பண்ணிக்கோங்க, நம்ம அடுத்தது எடுத்துக்கோம். நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அடுத்த மந்திரம் எதுவாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு மறக்காம லைக் பண்ணிடுங்க. 280 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, 33 லைக் தான் வந்திருக்கு. எல்லாரும் லைக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.
கலர் சொல்லிட்டேன். ஒயிட் உங்களுக்கு நம்பர் டூல பிறந்தவங்களுக்கு ஒயிட் கலர், கிரீம் கலர், ப்ளூ கலர் இதெல்லாம் ஃபேவரபிளான கலர்ஸ். ஓகே மந்திரம் எழுதிட்டுமா? சப்போஸ் இதில் எதாவது மிஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, அதை பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நம்பர்ஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுடைய நம்பர் வந்து கால் பண்ண பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் அங்கே இருக்கு ஊர்ல. ஓகே நம்பர் 2 11 20 29 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான மந்திரம் இது. நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ததி சங்க துஷாராபம் ஹீரோ தார்ணவ ஹீரோனை சாரி இல்லை ஷீரோ ஷீரோ தார்ணவ சம்பவம் நாமம் சசினம் சோமம் சம்போர் மகுட பூஷணம். சோ இதுதான் உங்களுக்கு உண்டான மந்திரம். ஓகே எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு.